அகில இலங்கை மஜ்லிசுல் உலமா செயலாளரும் அகில இலங்கை ஆன்மீக பேரவையின் ஆலோசகர் ரத்மலானி பள்ளிவாசல் பிரதான கத்தீப் அல் ஹாலிம் சாஜிதீன் நஜாபி அவர்களை விடைக்களிக்கின்றோம் الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت الأليم الحكيم سر تيوم عرش الله سبحانه وتعالى وكفه الأنيتم ورِتَاحَتُم சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் எங்கள் சாந்தி நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய கிளையாளர்கள் உத்தம சஹாபாக்கள் தாபி அவங்கள் தபாத் தாபி அவங்கள் இமாம்கள் அவுலியாக்கள் மஷாஹுமார்கள் இறுதி நாள் வரையும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்களின் மீது நல்லன்பு கொண்டு அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கக்கூடிய உண்மையான மொமீன்கள் முஸ்லீம்கள் அனைவர் மீதிலும் இறைவா நீயே சலவாத்தென்னும் கருணையையும் சலாம் என்னும் இருதற்றத்தையும் என்றென்றும் சொரிந்தருள்வாயாக புனிதமான கந்தூரி நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அல்லாஹுவின் நல்லறியார்களே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களும் எந்தெந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு எங்களுக்கு தடை விதித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை விட்டு தவிர்ந்து ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் நல்ல உபதேசம் வசியத்தாக கூறிக்கொள்கின்றேன் பிறன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அன்னவர்கள் இந்த உலகத்தில் தோன்றி பல நல்லவைகளை மக்களுக்கு காட்டிக் கொடுத்தார்கள் நல்லவைகளை காட்டிக் கொடுத்தது மட்டுமல்லாமல் யார் யார் நல்லவர்கள் என்பதனையும் தந்தார்கள் எந்த தேசத்திலிருந்து நல்ல மனிதர்கள் வருவார்கள் என்பதையும் தந்தார்கள் அதே போன்று யார் கெட்ட மனிதர் என்பதனையும் அறிமுகப்படுத்தி தந்தார்கள் எந்த தேசத்திலிருந்து கெட்டவர்கள் தோன்றுவார்கள் என்பதனையும் செல்லவதாக அறிவு செல்லம் அன்னவர்கள் தந்தார்கள் இந்த இரண்டு விடயங்களையும் நாங்கள் கருத்திலே கொண்டு ஒரு மனிதன் நேர்வழி பெறுவதற்கு என்ன பாதையிலே எப்படி நாங்கள் செல்ல வேண்டும் என்பதனை உணர வேண்டும் என்று சொன்னால் யாருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு அழகான வழி இருக்கிறதோ அவருடைய வார்த்தையை தான் எங்களுடைய வாழ்க்கையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் வேண்டும் அலஹி வசல்லம் அன்னவர்கள் ஒரு தடவை ஒரு துவை கேட்கிறார்கள் அல்லாஹும பாரிக்லா பி யமனினா யா அல்லா நீ யமன் தேசத்துக்கு பரக்கத்து செய்வாயாக என்று ஒரு துவை கேட்கிறார்கள் இப்போ அந்த மஜில இருக்கக்கூடியவர்கள் யமன் நாட்டை சார்ந்த சஹாபிகள் ஷாம் நாட்டை சிரியாவை சார்ந்த சஹாபிகள் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய நஜித் என்று சொல்லக்கூடிய இடத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் இருக்கின்ற அந்த சபையிலே இருந்து செல்லல்லால்லாஹு அலகிவ செல்ல மன்னவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹ் மபாரிக் லெனாஃபி யமனினயா அல்லாஹ் நீ யமன் தேசத்துக்கு பரக்கத்து செய்வாயாக பஃபே ஷாமினா இன்னும் ஷாமுக்கும் சிரியாவுக்கும் நீ பரக்கத்து செய்வாயாக என்று கேட்கிறார்கள் உடனே நஜ்ஜதுடைய மக்கள் அந்த இடத்திலிருந்து கேட்கிறார்கள் யார சூழல்லா இந்த நஜதுக்கும் நீங்கள் துஆ ஆ செய்யுங்களே பறக்கத்துக்காக வேண்டி நீங்கள் துஆ ஆ செய்யுங்களே என்றார்கள் உடனே சல்லல்லாஹூ அலை வசல்லம் அன்னார்கள் திரும்ப திரும்ப மூன்று தடவைகள் இதே மாதிரி துவா கேட்கிறார்கள் மூன்று தடவையும் இந்த நஜது வாசிகள் என்ன செய்தார்கள் எங்களுக்காக வேண்டியும் எங்களுடைய பிரதேசத்துக்காக வேண்டியும் நீங்கள் துவா செய்யுங்களே என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அன்னவர்கள் அழகான ஒரு கருத்தை நமக்கு வட்டுருக்கமாக சொல்லி தந்தார்கள் என்ன சொன்னார்கள் நான் துவா செய்தது யமனுக்கும் ஷாமுக்கும் ஏன் தெரியுமா அந்த இடத்துல இருந்து நல்லவர்கள் தோன்றுவார்கள் நல்ல மனிதர்கள் வருவார்கள் இஸ்லாத்தை நாலா புறங்களிலும் நல்லபடி சொல்லிக் கொடுக்கக்கூடிய மக்கள் அங்கிருந்து தான் வருவார்கள் அதனால் அவர்களுடைய அந்த பறக்கத்துக்குள் இவர்கள் இதையெல்லாம் அடக்கிக் கொண்டார்கள் செல்லல்லா வளைவு செல்லம் இப்ப பிரித்து காட்டுகிறார்கள் செல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் கெட்டவர்கள் எங்கிருந்து வருவார்கள் எந்த தேசத்தில் உருவாகுவார்கள் அதே பெருமானார் தெளிவாக சொன்னார்கள் சகா அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் கேட்பதற்கு

அந்த நல்லவர்கள் பூத்த அந்த மண்ணில இருந்து இந்த ஆரிஹாமன் கிராமத்துக்கு வந்தவர்கள் தான் இஸ்மாயில் வலியுல்லா இப்ப யோசித்து பாருங்க நல்லவர்கள் எங்கிருந்து வருவார்கள் நல்ல மனிதர்கள் எங்கிருந்து தோன்றுவார்கள் என்று சொன்னார்களோ அந்த மண்ணிலிருந்து வந்த இஸ்மாயில் வலியுல்லா ரதி அல்லாஹு அன்னவர்கள் நல்லவர்கள் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது கர்ண சைத்தான் சைத்தானுடைய கொம்பு எங்க முளைக்கும் என்று பெருமானாரினால வசைப்பாடப்பட்டதோ சொல்லப்பட்டதோ அந்த மண்ணிலிருந்து சவுதி அரேபியாவில இருக்கக்கூடிய ரியாது என்று சொல்லக்கூடிய புதிய பெயரில் இயங்கக்கூடிய ஒரு நகரம் அந்த நகரத்திலிருந்து வந்த சரக்குகளை அள்ளி கொண்டு வந்து இலங்கையிலும் இந்தியாவிலும் உலகம் பூராவும் வஹாபிசம் என்ற பெயரில் பேர்த்தாக்கிய அந்த வஹாபி முல்லாக்களினால் பரப்பப்படுகின்ற இவர்கள் சொல்லுகின்ற செய்தியை ஏற்றுக்கொள்வதா இது நான் சொல்றதையோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய பாசில் மௌலவியோ முஃபீசல் சேரோ மௌலானா அவர்கள் சொல்வதையோ நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமில்லை இல்லை சல்லல்லாஹ் அலை வசல்லம் என்னார்கள் என்ன சொன்னார்கள் என்று மட்டும் பாருங்க யமன் தேசத்திலிருந்து நல்லவர்கள் வருவார்கள் என்றார்கள் வந்தார்கள் இஸ்மாயில் வலியுல்லா உங்கள் ஊருக்கு வந்து பல சேவைகளை செய்தார்கள் பள்ளிவாசல் பக்கத்துல வந்து இருக்குது இன்றைக்கு நீங்க அஞ்சு நேரம் தொழுக இந்த பள்ளியில தொழுகிறது என்று சொன்னாலும் அது இஸ்மாயில் வலியுல்லா ரதியு அன் என்கின்ற இந்த இறைநேசரின் மூலமாக அவர்கள் செய்த தொண்டி காரணத்தினால் இன்று நீங்கள் பள்ளிவாசலில் ஐந்து நேரம் இந்த ஊரில் நீங்கள் தொழுது கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தொழுகிற ஒவ்வொரு ரகாத்துடைய ஒவ்வொரு தஸ்மீஹாத்துகளும் ஒவ்வொரு திக்கருகளும் இஸ்மாயில் வலியுல்லா அந்த நன்மை போய் சேர்ந்து கொண்டிருக்கு யாருக்கும் சொல்ல முடியாது சேரல ஒரு உம்மா வாப்ப மோத்தானா இன்றைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க கத்தம் கொடுக்க தேவையில்ல கந்தரி கொடுக்க தேவையில்ல ஆனா அந்த சல்லிய தாங்க பள்ளி கட்டுறதுக்கு ஏன் பள்ளி கட்டுறதுக்கு கேட்கறீங்க பள்ளியில தான் நன்மை கிடைக்கும் ஏன் உமாக்கும் பக்கம் போய் சேரும் இந்த நாள் தான் கேட்கறீங்க உங்களோட உமாக்கும் மாப்பக்கும் போய் பள்ளி கட்டி கொடுத்தா சேரும் அதே பள்ளி இந்த ஊருக்கு வந்திருக்கிறது இஸ்மாயில் வலியுள்ளான்னு சொன்னா நீங்க ஜியாரத்துக்கு போனாலும் சரி ஜியாரத்துக்கு போகாட்டியும் சரி நீங்க ஜியாரத்தை ஏற்றுக் கொண்டாலும் சரி ஏற்றுக் கொள்ளவில்லை என்றாலும் சரி உங்களை அறியாமலேயே நீங்கள் அவர்களுக்கு நன்மை சேர்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் அதனால் அல்லாஹ் அவர்களுடைய அந்தஸ்து உயர்த்தி கொண்டிருக்கிறார் எப்படி பள்ளி ஹசரத்து நீங்க ஒவ்வொரு எழுத்துக்கும் இருக்கக்கூடிய நன்மை இஸ்மாயில் வலியுல்லாவுக்கு போகுது பள்ளியில தொழக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் செய்கின்ற சுஜூதனுடைய நன்மை இஸ்மாயில் வலியுல்லாவுக்கு போகுது பள்ளியில் இருக்கக்கூடிய எத்தனை எத்தனை ஆயிரம் அவர்களை எதிர்ப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் சாதகமானவர்களாக இருந்தாலும் எல்லாரும் பள்ளியில வந்து செய்யற நன்மையும் உங்களை அறியாமலேயே நீங்கள் அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள் இல்ல நாங்கள் அந்த நன்மையை போய் சேர உட மாட்டோம் என்று நீங்க கங்கணம் கட்டி இந்த பள்ளியில நான் தொழ மாட்டேன் என்று சொல்றீங்கன்னு சொன்னா பள்ளி அல்லாறு ஹாவல் சொல்லி சுண்ணத்தோஜ மாத்தனுடைய கையில கொடுத்து போட்டு போய் உரம் வேண்டியதான் கொடுத்து போட்டு போய வேண்டிய அவர்களுக்கு போய் சேருது இல்லைன்னு சொல்லி யாராவது முடிவு பண்ணி சொல்லுங்க பார்க்க பள்ளியில நன்மை இஸ்மாயில் வலியுல்லாக்கு போகுது இல்லை என்று சொல்லி கட்டாயம் போகுது அவங்களால வந்த பள்ளி அதனால் அவர்களுக்கு போய் சேருத்தானாகும் இந்த ஊருக்குள்ள இஸ்லாமாக இருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் வீடுகளில இருந்து நீங்கள் தஸ்மீக செய்தாலும் அந்த நன்மையும் இஸ்மாயில் வலியுல்லாக்கு போய் சேருது ஏன் தெரியுமா இந்த ஊருக்குள்ள இஸ்லாத்தை கொண்டு வந்து உங்களுக்கு தந்தவர்கள் இஸ்மாயில் வலியுல்லா ரவி அல்லாஹ் வந்தவர்கள் அதனால் பள்ளிக்கு வரல நான் வீட்டில இருந்து தான் தஸ்மே செய்யறேன் என்று சொன்னாலும் அந்த நன்மையும் அவர்களுக்கு போய் சேர்ந்து தான் இருக்கு அதனால் நஜது என்பது ரியாது இது கெட்டவர்கள் வருகின்ற ஊர் என்று பெருமானார் பிரஹரணப்படுத்தப்பட்ட ஊர் யமன் என்பது ஷாம் என்பது பெருமானார் நல்லவர்கள் வருவார்கள் என்று பிரஹரணப்படுத்தப்பட்ட ஊர் அந்த ஊரில் இருந்து வந்தவர்கள் தான் அல் ஆரிஃபில்லா இஸ்மாயில் வலியுல்லா ரவி அல்லாஹு அனு அன்னவர்கள் அலமதுல்ல இந்த கந்தூரி நிகழ்வு என்பது ஏனைய கந்தூரி நிகழ்வுகளை போன்று இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையிலே அகில இலங்கை சூஃபிச ஆன்மீக பேரவையின் மூலமாக ஏற்பாடு செய்தது காரணம் என்ன தெரியுமா மக்களுக்கு தெளிவை கொடுக்க வேண்டும் வெறுமனே கந்தூரி நிகழ்வுகள்ல நிறைய இடங்கள்ல நல்ல விஷயம் செய்கிறோம் ஓதிட்டு போட்டுட்டு சாப்பாட்டை கொடுத்து அனுப்புகிறோம் ஆனால் மாற்றமாக இந்த ஸ்டேஜ் போட்டு மார்க்க சொற்பொழிவார்களை சொல்லப்பட்டு உங்களுடைய தெளிவுக்காக வேண்டித்தான் இத்தனை வேலைகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம் இத்தனை வேலைகளையும் உங்களுடைய தெளிவுக்காக வேண்டி ஏனென்றால் ஒரு மனிதர் கூட ஒரு இறைநேசரை எதிர்த்து இறைவனுடைய சாபத்துக்கு உள்ளாக கூடாது உங்களினால் ஒரு வரலாறு அளிக்கப்பட்டு விடக்கூடாது என்ற நல்ல நோக்கத்துக்காக வேண்டித்தான் இப்படியான இந்த மஜிலிசை ஏற்பாடு செய்து ஸ்டேஜ் போட்டு பேச வைத்து ஒவ்வொரு விளக்கங்களும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் தெளிவு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த கந்தூரி நிகழ்வையே மிக பெரும் ஒரு மாநாடாகவே இந்த இடத்திலே பிரகடனப்படுத்தி நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே இது இந்த ஊருக்கு மாத்திரமல்ல அகில இலங்கை சூபிச ஆன்மீக பேரவையும் அகில இலங்கை உலமா உலமா சபையும் இணைந்து இலங்கையில பல்வேறு பட்ட சேவைகளை செய்து வருகின்றோம் அலமது இலங்கையில நாலாபுரத்திலும் வரக்கூடிய சுன்னத்துவல் ஜமாத்துக்கு இடையில சுன்னத் ஜமாத்துக்கு எதிராகவும் அவுலியாக்களுக்கு எதிராகவும் பொதுவாக பொது மக்களிடத்தில பங்கம் விளைவிக்கின்ற வகையிலும் யார் யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அந்த இடங்களுக்கெல்லாம் சென்று நேரடியாக களத்தில் நின்று சந்தித்து மக்களுக்கு நல்லதவிகளை சொல்லவும் செய்யவும் அதே போன்று மக்களுக்கு ஒற்றுமையை ஏற்படுத்தவும் தான் இன்று அகலத்து ஜமாத்தினுடைய உளமாக்கலும் அகில இலங்கை ஆன்மீக சூபிச பேரறிவைகளும் இன்று முயற்சி செய்து கொண்டு அதிலே வெற்றி நடை போடப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஊருக்கு வந்தது மட்டுமல்லாமல் இப்பொழுது ஒவ்வொரு ஊர்களிலும் இருந்து கோல் பண்ணி ஹசரத் எங்கள் ஊர்லயும் ஒரு பிரச்சனை வந்து சுமூகமாக தீர்த்து வைத்து ஒரு நல்ல முடிவை எடுத்து தாருங்கள் என்று ஒவ்வொரு ஊர்களிலும் இருந்து அலமதுல்லா இப்பொழுது கோள்கள் வந்து கொண்டிருக்கிறது நாங்களும் எங்களுடைய வேலை வெட்டிகள் எல்லாத்தையுமே ஒரு புறம் வைத்து விட்டு இதற்காக வேண்டி ஓடுகிறோம் ஆடுகிறோம் இதற்காக வேண்டி நாங்கள் முயற்சிகள் செய்கிறோம் என்று சொன்னால் இதுவெல்லாம் எங்களுடைய சுயநலம் அல்ல பொது நலத்தை கருத்தில் கொண்டு மக்கள் நன்றாக வாழ வேண்டும் மக்கள் நல்லாக இருக்க வேண்டும் மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு கருப்பொருளின் கீழ் தான் இத்தனை பேர்களும் நாங்கள் ஒற்றுமையோடு கணிகோர்த்தி இருக்கிறோம் எனவே சூஃபிசம் என்பது வந்து எல்லாரும் சொல்வதை போல வழிகட்ட சூஃபிகளும் இருக்கிறார்கள் உண்மையான சூஃபிகளும் இருக்கிறார்கள் காலத்துக்கு காலம் நன்மைகளை நாங்கள் எடுத்து சொல்கிறோம் என்று நிறைய பேர்கள் முன் வருவார்கள் நன்மைகளை முன்வைத்து சில கூட்டங்கள் தொழுகைக்கு அழைப்ப என்று போர்வையில வந்து வழிகட்டை பரப்புவார்கள் சில பேர்கள் வந்து வீடு கட்டித்தாரோம் கூரை போட்டுத்தாரோ கிணறு கட்டித்தாரோம் படிப்புக்கு உதவி செய்கிறோம் இப்படி சொல்லி நிறைய பேர்கள் வழிகட்டை பரப்புகிறார்கள் அதே போன்று சூஃபியாக்கள் என்ற பெயர்லையும் நிறைய வழிகேடுகள் வந்து உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் அவைகளையும் நாங்கள் கிள்ளி எறிந்து கொண்டுதான் இருக்கிறோம் சூஃபிகள் என்றால் உண்மையான அஸ்வரியா மாத்துருதியா கொள்கையின் அடிப்படையில் இருந்தால்தான் அவர்கள் உண்மையான சூஃபிகள் அதுவில்லாமல் முஜஸ்திமாக்களாக அன்றைய காலத்திலே வந்த உருவ வணங்கிகளை போன்ற உருவம் கொடுத்து இறைவனுக்கு உருவம் கொடுத்திருக்க கூடியவர்களை நாங்கள் அந்த உண்மையான சூஃபிகளுடைய பட்டியலில் சேர்க்கிறது இல்லை அதனால நாங்கள் யாருடைய கொள்கையுமே இல்லாதவர்கள் அந்த ஜமாத்து ஜமாத்து இந்த அவருடைய கொள்கை கொள்கை அல்லது காத்தாங்குடி கொள்கை அல்லது நாங்கள் மட்டக்களப்பு கொள்கை கொழும்பு கொள்கை இதெல்லாம் இல்ல அகில இலங்கை மதிலசுள் உலமாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே கொள்கை எந்த பாட்டையில் இறை நேசர்கள் நமக்கு வழிகாட்டி தந்தார்களோ அந்த தான் நாங்கள் செல்வோம் அகில இலங்கை ஆன்மீக சூப்பிச பேரவையும் எந்த அடிப்படையில எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டு இருக்கின்றதோ அந்த தான் நாங்கள் தவிர யாருக்கும் பிடித்தோ கொள்கையை சரி சரிகண்டோ அது எங்களுடைய கொள்கை இல்லை என்பதனையும் நாங்கள் உறுதிப்படுத்தி எங்களை பற்றி உண்டான விமர்சனங்கள் இருந்தால் நேரடியாக எங்களோட நீங்கள் விவாதிக்கவோ அல்லது கலந்தாலோசிக்கவோ எதற்கென்றாலும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்கின்ற செய்தியோடு